தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது ஸ்ரீ விக்னேஷ் வை ஸ்ரீனிவாசன். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கான முன்ஜென்ம பலன்கள் பத்தி இதுக்கு முன்னாடி நம்மளோட ஆதன் ஆன்மீகத்துல பல நிகழ்ச்சிகள் பார்த்திருப்பீங்க. இப்போ 27 நட்சத்திரங்களுக்கான முன்ஜென்ம பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி நம்ம கிட்ட விரிவா சொல்றதுக்காக ஜோதிஷ கஜகேஸ்வரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ் ராமன் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். பூர நட்சத்திரக்காரர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காக தான் சார். இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பூர நட்சத்திரத்துக்கான முன்ஜென்ம பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி. ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள், கலை சார்ந்த உணர்வுகள், ஃபேஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமான ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களில் பூரம் நட்சத்திரம் உண்டு. இல்லைன்னா டான்ஸஸாக இருப்பாங்க நிறைய பேர். நீங்கள் டச் பண்ணுங்க, அவங்க இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹை லெவல் மேக்கப், எப்படி மேக்கப் பண்ணணும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் இயல்பாகவே இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்துடைய ஐடென்டிஃபிகேஷன் சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, முன்ஜென்மத்தில் தலை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இறந்தவங்க தான் வந்து இந்த பூர நட்சத்திரக்காரங்க. அதனால பரணி நட்சத்திரத்துடைய முன்ஜென்மத்துடைய பலன்கள் வந்து இந்த ஜாதகத்துக்கு கனெக்ட் ஆகும். அதனால மேஷ லக்னம் மேஷ ராசி, சிம்ஹ லக்னம் சிம்ஹ ராசி உங்க வீட்டில் இயல்பாகவே பிறப்பாங்க. இட் கேன் பி யுவர் ஒய்ஃப், யூ கேன் பி யுவர் ஹஸ்பண்ட், யுவர் சன், யுவர் டாட்டர், இட் கேன் பி எனி திங். அப்படி பிறக்கக்கூடிய ஆட்கள் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ பூர நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே இந்த அம்மனுடைய போட்டோ எப்பவுமே உங்களை ஜோபில் வச்சுருந்தெல்லாம் போறோம், பயங்கரமான டிஃபரன்ஸ் பேசிக்கலாம் கிடைக்கும். அதுலயுமே தாய் ஸ்வரூபம்னு சொல்லுவோம், எப்பவுமே அம்மாவுக்கு வந்து பயங்கரமான மரியாதை கொடுக்கணும். பாத பூஜை செய்வது இவங்களுக்கு பரிகாரம்னு இங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அம்மாவுடைய கால்கள் விழுந்து பாத பூஜை செய்து காலில் எழுந்துச்சுன்னா அந்த தண்ணியை அவங்க தலையில சிரசி தாரணம்னு சொல்லுவோம். அது பண்ணிட்டு போறச்சு 100% இவங்க லைஃப்ல எந்த விதமான தடைகளும் இருக்காது. மெயின் பிரச்சனையே அங்கதான் வரும், தாய்க கூட அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது இவங்களுக்கு. அப்போ அது பண்ணும் பொழுது 100% பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல் கொடுக்கும். நிறைய விஷயங்கள்ல இவங்க எதிர்பார்க்காம இவங்களுக்கு ஒரு லக்ஸுரி பெனிஃபிட் கொடுக்கும். எக்ஸாம்பிள், ஒரு டிக்கெட் எக்கனாமி கிளாஸ்ல ஒரு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்கன்னு வைங்க. பூர நட்சத்திரக்காரங்க யாரா இருந்தாலும் நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க இதை நீங்க 100% நோட் பண்ணலாம். லக்ஸுரி கிளாஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்களே அப்கிரேட் ஆகி போயிருவாங்க, போய் உட்காந்தா பிசினஸ் கிளாஸ் உட்காருவாங்க. ஸ்லீப்பர் கிளாஸ்ல டிக்கெட் போட்டிருப்பாங்க. ஆட்டோ அப்கிரேடேஷன் ஆப்ஷன் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அந்த அளவுக்கு வந்து ஈஸியா பகவானுடைய ஸ்வரூபம் லக் ஃபேக்டர் வந்து பயங்கரமா. அதே மாதிரி அதிகமான வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணும், சென்ட் பர்ஃபியூம்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரு சின்ன ரகசியம் இருக்கு பூர நட்சத்திரத்துக்கு, ஃபேமிலியில இஷ்யூஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது சார். நான் போய் உட்காந்து அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க, அவங்க வந்தால் எனக்கு கடுப்பாது நான் எழுந்திரிச்சு போயிடுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஜவ்வாதுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஜவ்வாது எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அண்ட் பாண்டிங் மேக்னெட் மாதிரி வேலை செய்யும். அதே மாதிரி எந்த பெண்கள் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய மூத்த அதிகாரியாக இருக்கலாம், கூட வேலை செய்யக்கூடிய அதிகாரியாக இருக்கலாம், இவங்க கூட எப்போவுமே ஈகோ கிளாஷ் வந்துட்டு இருக்குன்னா நீங்கள் ஜவ்வாது யூஸ் பண்ணிங்கன்னா போதும், மகாலட்சுமியுடைய பாதத்தில் வச்சு அந்த ஜவ்வாதை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த பெண்கள் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். பயங்கரமான ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் பேசிக்கலாக பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய அம்சம் சார். பெண்கள் கூட நிறைய கிளாஷ் ஆகக்கூடிய நட்சத்திரமா, ஏன்னா நட்சத்திர ஸ்தானமே வந்து சுக்கரன் தானே. கிளாஷுங்கிறது எப்படின்னா இது ரெண்டுமே நடக்கும், இவங்க அவங்கள டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் 6-10 பாவங்கள் இயல்பாகவே கொஞ்சம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன டாமினேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போகும். அதனால தான் எல்லா இடத்துலையும் வந்து பாரத நாடுனா தாய் நாடுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த தாய்ங்கிறதுக்கு ரீசன்னா அது ஒரு பெண், அதனால தான் அந்த ஒரு அம்சம் வந்து எடுத்துக்கிறோம். சுக்கரன் ஸ்தானம்னா சிம்பிள் ஒரே லாஜிக் தான், கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா கால் விழுகணும், கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த கால் விழுகிறீங்களோ உங்க இஷ்டம் நடக்கிறது தான். இதுதான் உங்களுடைய ஈஸியான தன்மை. இதே பெண்ணாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க சுய தொழில் பண்ணணும். ஏதோ ஒரு விதத்துல அவங்க டப்பர்வேர் பிசினஸா பண்ணலாம், ஏதோ ஒரு பிசினஸ் கை மாத்தி விடக்கூடிய பிசினஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஜோரா இருப்பாங்க. காசு பண்ணாம இல்லாம, அதாவது அவங்களுக்கு ரெகுலரா வரக்கூடிய இன்கம் இல்லாம வேற யாருக்கிட்டயாரு வாங்கக்கூடிய அம்சங்கள் இருந்ததுன்னா டென்ஷன் டு த கோர் ஆகக்கூடிய முதல் நட்சத்திரத்துல பூர நட்சத்திரம் ஒன்று. அவங்களால எப்பவுமே ஏதோ ஒரு ரெவன்யூங்கிறத ஜெனரேட் ஆகிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்துட்டே இருக்கணும், அப்பதான் அவங்க லைஃப் வந்து சிறப்பா இருக்கும். ஓகே சார். இவங்களுக்கான வாழ்க்கை துணை
எந்த நட்சத்திரத்தில் அமையலாம்? இதே மாதிரி தான் அமைவாங்க. பரணி, பூரம், பூராடம் இதுக்கான நட்சத்திரங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒன்று சுக்கரனுடைய அம்சம் அதிகமாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் அமையலாம், அப்படின்னா ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள். நட்சத்திரங்கள்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, இந்த மாதிரி தான் இதனுடைய அம்சங்கள் பிறக்கும். அதனால் இந்த மாதிரி துலாம் ராசி, துலாம் லக்னம், ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகமாக இவங்க தொடர்பில் வருவாங்கன்னு சொல்லலாம். இட் கேன் பி அ ஃப்ரெண்ட் ஆர் எனிதிங் எனிதிங் அப்படி இருக்கும். சரி, இவங்களுக்கான தொழில் நான் இப்போ எடுத்துக்கிட்டோன்னா பியூட்டி பார்லர், அந்த மாதிரி அழகு பார்லர், பர்ஃபெக்ட். அழகு சாதனம் சார்ந்த, அதாவது பெண்கள் தொடர்பு இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சூப்பராக இருப்பாங்க. காஸ்டியூம் டிசைனர், டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உணவு சாதனம் பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க, கேட்டரிங் சம்மந்தப்பட்ட தொழில் எடுத்து பண்ணுறவங்க, அதே மாதிரி ஆடை வடிவமைப்பாளர்கள், வீட்டுக்குள்ளே இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, கார் ஷோரூம்ஸ் வச்சு நடத்து, அதாவது ஆடம்பரமாக இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், ஒரு லக்ஸரி ப்ராடக்டாக இருக்கணும், அந்த மாதிரி தொழில் எது எடுத்து பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மளிகை சாமான் நீங்க கடை வச்சு நடத்தாலும் சரி, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா வைக்கணுமே தவிர பொட்டி கடை வைக்க கூடாது. இதுதான் லாஜிக். ஓகே, அப்ப இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்றது அந்த ஒரே பரிகாரம் மட்டும்? கண்டிப்பா, அம்மாவுடைய காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறது. அம்மாவை எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். அதுவும் மேல ஒரு பரிகாரம் சொல்லணும்னா, உங்க குலதெய்வத்துல ஒரு பெண்ணுடைய அம்சம் கண்டிப்பாக உண்டு. உங்க குலதெய்வத்துல பெண் தெய்வம் கண்டிப்பாக அதனுடைய அனுகிரகம் உண்டு. அந்த பெண் தெய்வம் யார் என்று கண்டுபிடித்து அங்க போய் ஃபேமிலியோட போய் நமஸ்காரம் பண்ணி வர்றது, பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்றது உங்களுக்கு பெரிய அளவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். ஓகே, பூர நட்சத்திரத்துக்கு பத்தி நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து அவங்க என்னென்ன தொழில் பண்ணலாம், வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லியிருக்கீங்க, பரிகாரமும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி சார்.